ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் குயின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடுகோட பெனிஃபிட்ஸ் என்ன, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. கடுகுக்கு இங்கிலீஷில் மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகு வந்து சின்னதாக இருந்தாலும் அதில் மருத்துவ குணங்கள் வந்து நிறையாவே இருக்குது. இந்த கடுகு வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து கடுகை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கடுகில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. கருமை கடுகு, வெண்கடுகு, நாய்க்கடுகு, மலைக்கடுகு, சிறுகடுகுன்னு பல வகைகள் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன செடி வகை மாதிரி தான் இருக்கும். இந்தியாவில் பல இடங்களில் வந்து இது பயிர் பண்ணுறாங்க. வெண்மை கடுகு வந்து எப்படி இருக்கும்னா, அதோட காரம் கம்மியாக தான் இருக்கும். கரும் கடுகில் தான் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுகு சாப்பிட்றது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கடுகுல வந்து செலினியமும் மெக்னீசியமும் அதிகமா இருக்கு. இது மெக்னீசியம் இருக்கிறதுனால ஆஸ்துமா நோயை வந்து இது குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல புரோட்டீன், ஃபைபர், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், கால்சியம், மாங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்களும் இருக்கு. இதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால அஜீரண கோளாறுகளை வந்து இது வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரேன் தலைவலிக்கு வந்து இது ஒரு மருந்தா செயல்படுது. அதே மாதிரி ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கும் குறைந்த ரத்த அழுத்தத்தையும் வந்து இது குணமாக்குது. தோல் நோய்களுக்கும் வந்து இது நல்ல மருந்தா பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சைனஸ் கோளாறு வந்து நீக்கிறக்கும் வந்து இது எடுத்துக்கலாம். சைனஸ் கோளாறுனா என்னென்னா, சில பேத்துக்கு இருமும் போது என்ன ஆகும்னா தலைப்பகுதி ஃபுல்லாக வந்து வலி வந்துடும். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம கடுகை வந்து எடுத்துக்கலாம். விஷமுறிவுக்கும் வந்து நம்ம கடுகை வந்து எடுத்துக்கலாம். கடுகை வந்து நல்லா அரைச்சி அதை நீரில் கலந்து அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து வாமிட் வரும். அப்போ அது மூலமாக அவங்களோட விஷமெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுநீர் கோளாறு ஏதாவது இருந்தால் அதுக்கும் நீங்கள் கடுகை வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பை கட்டி வந்து போகிறதுக்கும் நம்ம கடுகை வந்து உபயோகப்படுத்தலாம். கடுகிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெய் வந்து ரொம்பவே கொழுப்பு சத்து வந்து அதிகமே இல்லாத ஒரு எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது, இதய நோய் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பையில் கட்டி அதை சுருக்கிறதுக்கு வந்து இந்த கடுகு எண்ணெய் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் கடுகோட பெனிஃபிட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ கடுகோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு கடுகை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தொண்டையை வந்து சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்தோட செயலிழப்புக்கும் வந்து இது காரணமாகுது. அதிகமாக எடுத்துக்கிட்டால் வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். சுவாச சிரமங்கள் வந்து ஏற்படுறதுனால சில டைம் இறப்புக்கு கூட காரணமாக பக்க விளைவுகளை வந்து இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அது வந்து தோலில் வந்து கொப்பளங்கள், தோல் சேதத்தை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாரெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸும் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸும் வந்து இது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கருக்கலைவுக்கு வந்து இது காரணமான ரசாயனங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. அதனால இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அறுவை சிகிச்சை வந்து செய்கிறவங்களும் வந்து அவங்களோட பிளட் சுகர் கூட இது வந்து அது இது வந்து போய் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அது ஒரு பிரச்சனையாகிறதுனால கடுகு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி இருந்து வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.